தினமொரு பரிகார ஸ்தலம். திருமண தடை நீக்கும் ஸ்தலம். வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று திருமண தடை நீக்கும் ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள்: கல்யாண வரமருளும் ஈசன் அருள்பாலிக்கும் ஆலயம், சனிதோஷம் நீக்கும் பைரவர் உள்ள ஸ்தலம், கருவூரார் சித்தர் அவதரித்த ஸ்தலம், ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். ஆம் நேயர்களே, கல்யாணவரம் அருளும் கரூர் பசுபதீஸ்வரர் தான் அந்த ஆலயம். இத்தல மூலவர் பெயர் கல்யாண பசுபதீஸ்வரர். அம்பாள் திருநாமம் அலங்காரவல்லி. ஸ்தல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். ஸ்தல விருட்சம் வஞ்சிமரம். முன்னொரு சமயம் இந்த ஸ்தல இறைவனை காமதேனு தனது பாலால் அபிஷேகம் செய்து படைக்கும் ஆற்றலை வரமாய் பெற்றது. அதே சமயம் தனது பதவி பறிபோனதால் பதறிப்போன பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சென்று தஞ்சமடைந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரினார். அதனால் சிவபெருமானும் மன்னித்து மீண்டும் படைப்பு தொழிலை பிரம்மாவுக்கே கொடுத்தருளினார். இந்த ஸ்தலத்தில் இருந்துதான் மீண்டும் பிரம்மதேவர் அவரது படைப்பு தொழிலை தொடங்கினார் என்கிறது புராணம். பங்குனி உத்திரம் ஆருத்ரா தரிசனம் நவராத்திரி பிரதோஷம் பௌர்ணமி நாட்களில் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். இத்தலத்தில் இருக்கும் பைரவர்க்கு தேய்பிறை அஷ்டமி தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் விசேஷமாக நடைபெறுகிறது. சனி சம்பந்தமான தோஷம் உள்ளவர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டால் நிச்சயம் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக பக்தர்கள் சொல்கிறார்கள். மேலும் திருமணம் ஆகாதவர்கள் வெள்ளிக்கிழமை இங்குள்ள அம்மனையும் சிவனையும் வழிபட்டால் கட்டாயம் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் குரு லக்னத்தில் இருந்தால் என்ன வழிபாடு என்று பார்க்கலாம். எந்த லக்னமானாலும் குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பிரதோஷ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். நேயர்களே, மீண்டும் நாளை தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். திருமண தடை நீக்கும் ஸ்தலம். தினமொரு பரிகார ஸ்தலம்.